உண்மைக்குள்ளே என்னை வைத்து காப்பவர் நீரே நீரே உந்தன் கண்மணி போல எந்த நாளும் வாழ்ந்திடுவேனே. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் என் அன்பு சொல்ல இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராமன் புஸ்தகம் 12:23 முதல் வரை வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தியரை அகம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், 430 எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கிறீர்களே, உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம், நான் இந்த ராத்திரி வருவேன். எதற்கு? எகிப்தியரை அகம் பண்ணுவதற்கு கர்த்தர் கடந்து வருவார். தேவன் அகம் பண்ணுகிறவர், நம்முடைய தேவன் நாசமாக்கி போடுகிறவர், நம்முடைய தேவன் செயலிழந்து போக செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தின, கலக்கப்படுத்தின, வேதனைப்படுத்தின, கசப்பாக்கின எகிப்தியரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நான் கடந்து வந்து அதம் பண்ணி போடு. அதம் பண்ணுதல் என்று சொன்னால் மிதித்து அழித்து நாசமாக்க போடுறதன் அதம் பண்ணு. ஐயா, எனக்கு விரோதமாக ஒரு கிரியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா, எகிப்தின் கிரியை செயல்படுகிறது ஐயா, விரோதமாக சத்துரு போராடி கொண்டிருக்கிறாயா, எகிப்தின் கிரியை என்னை கலங்கடிக்குது ஐயா, கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். இன்றைக்கு எகிப்தின் கிரியை கர்த்தர் அதம் பண்ண கடந்து வருவார். அன்பி பரலோக பிதா, அருமையான கால நேரம் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கர்த்தர் கடந்து வருவார். சில வார்த்தைக்காக சொல்றது, யாரா நிகழ்ச்சியை பார்க்கல, பிள்ளைக்கு உரமா கிரியை செய்கிற சாத்தான வல்லமைகள் அதம் பண்ணி போட, எகிப்தின் கிரியைகள் கொடுமை, கசப்பு, பயம், கலக்கம், கூக்குறம் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுவீராக. எகிப்தியரை கர்த்தர் இன்றைக்கு அதம் பண்ணுவார். வறுமைகள் வராதபடி இணைத்தழைக்க செய்தீரே, வறுமைகள் வராதபடி இணைத்தழைக்க செய்தீர்.